ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்ட் நம்பர் 454 11th பிஸ்னஸ் மேத்ஸ் பார்க்குறோம். இதில் வந்து சாப்டர் 7.7th சாப்டரில் எக்ஸசைஸ் 7.1க்கு முன்னாண்டு இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ். வி ஆர் சீயிங் எக்ஸாம்பிள் சம்ஸ் பிஃபோர் ரிகார்டிங் 7.1 எக்ஸசைஸ். இதில் ஜஸ்ட் ஒரு 4 ஃபார்ம்லா இருக்குது, அது இல்லாமல் இன்னொரு 2 ஃபார்ம்லா, மொத்தம் 6 ஃபார்ம்லா இருக்குது. ஃபார்ம்லாவுடைய ப்ரூஃப் வந்து கேட்க மாட்டாங்க எக்ஸாமில். ஸோ இ ஜஸ்ட் நோ த ஃபார்ம்லா அண்ட் அப்ளை இந்த சம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், 10 சம் இருக்குது. அதை வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். பிஃபோர் தட் இதனுடைய ஃபார்ம்லா எப்படி இருக்குன்னா, க்வெஸ்சனில் அட் தி எண்ட் ஆஃப் த பீரியட் இறுதியில் அப்படின்னு வந்துச்சுன்னா யூ ஆர் யூஸிங் திஸ் ஒன். இதில் வந்து இங்கிலீஷில் இமீடியட் ஆன்யூட்டி டியூ அண்ட் தென் உடனடி தவணை பங்கீட்டு தொகை. இதனுடைய இன்ட்ரடக்ஷனெல்லாம் நீங்கள் புக்கில் இருக்குது, கோத்ரூ பண்ணிக்க. அதே மாதிரி அட் த பிகினிங் ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லி வர்றப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ எண்ட் ஆஃப் த பீரியட் மீன்ஸ் யூ ஆர் யூஸிங் திஸ் ஒன். அட் த பிகினிங் ஆஃப் த பீரியட் அப்படின்னா இதை நம்ம ஒரு டியூ கட்டுறோம், அந்த டியூவை பிகினிங்லேயே கட்டுறோன்னு வை. இப்போ ஹவுசிங் லோன் அப்படிங்கிறப்ப நம்ம பிகினிங்லேயே கட்டுவோம். ஸோ அந்த மாதிரி வரப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். சில லோன் வந்து அந்த எண்ட் ஆஃப் த பீரியட் வந்து நம்ம கட்டணும். அந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உடனடியாக கட்ட வேண்டியதில்லை, நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த திங்ஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதில் வந்து அந்த மந்த் எண்டில் அந்த பேமெண்ட் வந்து நம்ம கட்டணும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் யூ ஆர் யூஸிங் திஸ் ஃபார்முலா. இப்போ நமக்கு அந்த க்வெஸ்சனில் எதுவுமே கொடுக்கல, அட் த எண்டு அட் த பிகினிங் எதுவுமே கொடுக்கலன்னா இந்த ஃபார்முலா தான் உங்கள் புக்கில் யூஸ் பண்ணியிருக்கு, அதை ஞாபகத்தில் வச்சுட்டு. அடுத்தது வந்து ப்ரெசண்ட் வேல்யூ, தற்போதைய மதிப்பு அப்படின்னு சொல்லி இருக்குது. சப்போஸ் நம்ம இப்போ வந்து ஒரு மெஷின் வாங்குகிறோம், அந்த மெஷினுடைய வர்த் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் நம்ம பே பண்ணுறோம். அதனுடைய தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம யூஸ் பண்ணுறது பி ஈக்குவல் டு ஏபிஐ 1+. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இதே தான் இங்கே 1, இங்கே வந்து இது அந்த பக்கம் வரும், இங்கே ப்ளஸ் என்னு, இந்த இடத்துல மைனஸ் என்னு, இதுவும் பிகினிங்னு வர்றப்போ இந்த இது. ஸோ பிகினிங் மீன்ஸ் இந்த 1+i சேர்ந்து வரும். அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் அப்படின்னா அந்த 1+i வந்து இருக்காது. இதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 சம்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம இப்போ கோத்ரூ பண்ணோம்.